ஹாய் வணக்கம் மக்களே, நம்ம கடந்த இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 1 எபிசோட் 2 கதையுடைய ஒரு நெடுக்குறு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு இதுக்கு முந்தின எபிசோடு பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கால் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த எபிசோடுக்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி வாங்க இப்பொழுது கதைக்குள்ளே போகலாம். Restore your dead to life, but perhaps I can give you justice in the name of our king. இந்த எபிசோடுடைய கதை ஸ்டெப்ஸ்டோன்ல ஆரம்பிக்குது. அங்க நிறைய உடல்களும் உயிரோடவும் சிலர் கட்டி போடப்பட்டிருக்காங்க. அவங்க அனைவரையும் இங்க இருக்கிற கடல் நண்டுகள் கடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்கு. கப்பல்கள் சிலது அழிக்கப்பட்டிருக்கு. அப்படியே அடுத்த காட்சி கிங்ஸ்லாண்டிங்க்கு வருது. அங்கு இந்த கதை எப்பொழுது நடக்குதுன்னா, ஏமா இறந்ததுக்கு அப்புறம் டேமன் கிங்ஸ்லாண்டிங்கு விட்டு அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் 6 மாதம் கழித்து இந்த கதை நடக்குது. ஸ்மால் கவுன்சிலிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துல மெய்ஸ்டர் கிங்ஸ்கார்டுடைய லார்ட் கமாண்டரான ரயம் இறந்து போனதை பற்றி கிங்கிடம் சொல்ல, கிங்கும் எனக்கு புரியுது அவருக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, மேலும் அவர் ரொம்ப கஷ்டப்படாமல் நல்ல முறையில் இறந்துருப்பாருன்னு நான் நம்புறேன்னு சொல்லவே, மீஸ்டரும் ஆமராஜா அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே அவரோட உயிர் போயிடுச்சு, அதே சமயம் அவருடைய இடத்துக்கு சார் ஹேரல்டை நியமிக்கலாம்னு சொல்லவே, அப்பொழுது அந்த இடத்துல இருக்கிற ஹேரல்ட் கிங்ஸ்கார்ல இருந்த 7 பேரில் ஒருத்தவர் இறந்து போயிட்டால 7வது இடத்துக்கு ஒருத்தவர் தேர்ந்தெடுக்கணும். ஹேண்டாவது கிங்குடைய அறிவுரையை கேட்டு அதற்கான ஆக்ஷனுக்கு நிறைய பேரை கொண்டு வந்திருக்கான். கண்டிப்பாக அவங்க எல்லோரும் அதுக்கு தகுதியானவங்க தான். அப்படி சொல்லிட்டு இருக்க மிகவும் கோபத்தோடு அந்த இடத்துக்கு லார்ட் காலஸ் வரான். கிங்கை பார்த்து, 4 கப்பல் அழிஞ்சு போயிடுச்சு, அதில் ஒரு கப்பல் என்னுடைய கூட ஏந்திட்டு போனது, ஸ்டெப்ஸ்டோனே பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது, ஆனால் நீங்கள் என்னென்னா இங்கே உட்காந்து வெட்டிய கதை பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி கோபம் மற்றும் வருத்தத்தோட சொல்ல அவன் பேசுறத தடுக்க முயற்சி பண்ணுறான் ஓட்டோ. அதுக்கு லார்ட் காலஸ், நான் ஃபியூச்சரை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆட்களும் என்னுடைய கப்பலும் இழந்ததை பற்றி கவலைப்பட்டு இருக்கேன்னு சொல்லவே, ஓட்டோ அதற்கு கவலைப்படாதீங்க, அரசாங்கம் நீங்கள் இழந்ததுக்கு நஷ்டஈடு கொடுக்கும், அதே சமயம் நீங்கள் இழந்த ஆட்களுக்கும் ரிப்ளேஸாக ஆட்களை கொடுக்குன்னு சொல்லவே காலஸ் கோவம் அடைகிறான். எனக்கு ஒன்றும் இழப்பிடித்த பெல்ல, உடனே நம்ம படையை கொண்டு ஸ்டெப்ஸ்டோனை கைப்பற்றி அந்த கிராஃபிடரை கொளுத்திட்டு வரணும்னு சொல்லவே கிங் அதற்கு, நான் ஃப்ரீ சிட்டிஸ் மேலே இப்போ போர் பண்ணுற மூடில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். காலஸ் அதற்கு, அவங்க கடற்கொள்ளையர்கள், அவங்களுக்கும் ஃப்ரீ சிட்டிஸ்க்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லவே அதற்கு கிங், ஓ அப்படியா, அப்போ அவங்களுக்கு கப்பலும் பொருளும் தர்றது யாருன்னு கேட்க அந்த இடத்துல இருக்கிற பீஸ்பெரி காலஸிடம், வரலாறு நமக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த 7 நாடுகளும் எப்பொழுதுமே ஃப்ரீ சிட்டி கூட சண்டை போட்டதே கிடையாது, அவங்களோடு ஓப்பனாக எதிர்த்து நின்னதே கிடையாது, அப்படி ஒரு வேளை நம்ம நின்னால் நமக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் சொல்லவே கோபத்தோடு அவனை நெருங்குற காலஸ், கிராஃபீடர் நம்மளுடைய அரசாங்கத்தை பற்றி ஏன் பயப்பட போகிறான், டேமனும் அவனுடைய ஆட்களும் சேர்ந்து டிராகன் ஸ்டோனை கைப்பற்றி 6 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்காங்க, ஆனால் நம்மளுடைய அரசு அதை பற்றி கவலைப்பட்டுச்சா, அது கண்டுக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க அந்த இடத்துல இருக்கிற ஓட்டோ, பார்த்து பேசுங்க லார்ட் காலஸ், நீங்கள் கிங்கோட சமமாக அமர்றதுனால நீங்கள் கிங்காகிட முடியாதுன்னு சொல்லவே அந்த இடத்துல டென்ஷன் ஏறுறதை பார்க்குற கிங், லார்ட் காலஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் வெலான்டிஸுக்கும் பென்டோஸுக்கும் ஆட்கள் அனுப்பிச்சிருக்கேன், உண்மையான காரணம் என்னென்னு ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், அதே சமயம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கப்பல்களும் நம்மளோட தொழில்களும் நல்ல முறையில் நடக்கும், கூடிய சீக்கிரமாகவே பழைய நிலைமைக்கு திரும்பிவிடும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லவே அந்த இடத்துல இருக்கிற ரெனீரா, உங்ககிட்ட டிராகன் ரைடர்ஸ் இருக்காங்கப்பா, எங்களை அனுப்புங்க நாங்கள் முடிச்சுட்டு வரோன்னு சொல்லவே இங்கே அதற்கு, அது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லைம்மான்னு சொல்லவே ரெனீரா, இல்லை நாங்கள் போயிட்டு வரோம், இது நம்மளுடைய பலத்தை காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லவே லார்ட் காலிஸ், அட்லீஸ்ட் இதை பற்றி இளவரசிக்காவது திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லவே ரெனீரா அவருடைய அப்பாவை மேலும் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ண, ஆனால் இடைமறிக்கிற ஓட்டோ, நாமளும் இளவரசி சொல்கிற பலத்தை நிறையவே பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே ஒன்று வச்சு வெளியே வேறு மாதிரி ரக்கலாக பேச ரெனீராவுக்கு அது பிடிக்கலை. கிங் உடனே, ரெனீரா இப்போது கிங்ஸ்கார்டுக்கு ஆள் தேர்ந்தெடுக்கிற வேலையை பார்க்கலாமே, மேலும் உன்னை பாதுகாக்கிறதும் அவங்களுடைய வேலை தான், எனவே நீயே சூஸ் பண்ணுறதா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஹார்லானோட அவளை அனுப்பிச்சு வைக்கிறான். ரெனீரா மிகுந்த வருத்தத்தோடு அந்த இடத்த விட்டு போகிறான். அங்கேருந்து போகிற ரெனீரா நைட்டை தேர்ந்தெடுக்கிற வேலையை பார்க்குறான். முதலில் சார் டெஸ்மன் கேரனை அறிமுகப்படுத்துகிறான். அவளை அவனுக்கு பிடிக்கலை, அடுத்த ஒருவனை கூப்பிட அவனையும் அவளுக்கு பிடிக்கலை. சார் ஹேரல்டிடம், இவங்கள எத்தனை பேருக்கு போர் அனுபவம் இருக்குது, காட்டுக்கு போய் வேட்டையாடுறதெல்லாம் விட்டுருங்க, உண்மையான போர் அனுபவம் இதில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்க அடுத்ததாக கிறிஸ்டின் கோளை கூப்பிடவே அவன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா ரெனீரா. அவனிடம், ஸ்டோம்லேண்ட்லையே நீங்கள் சண்டை போட்டதுன்னு கேட்க அதற்காக, இல்லை நான் டோனில் சண்டை போட்டேன், அங்கே ஆக்கிரமிப்புக்காரங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு 1 வருஷமாக கடற்படையில் இருந்து சண்டை போட்டேன்,
என்னை நைட்டா மாத்தி விட்டாருன்னு சொல்றான். அதை கேட்டு சந்தோஷம் அடைகிற ரணிரா நான் கிருஷ்ணன் கூட சூஸ் பண்றேன்னு சொல்றா. அந்த இடத்துல இருக்கிற ஓட்டோ, இது ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்லை இளவரசி, நான் ஒத்துக்கிறேன் கிறிஸ்டின் கோல் ஒரு சிறந்த வீரன் தான், ஆனால் கிரெகால்ஸோ மினிஸ்டர்ஸ் நம்முடைய அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீகார்டு எடுத்துக்கோங்க, அவங்க ஐநாயர்லாண்ட்லேருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இடைமறிக்கிற ரெனிரா, இவங்க எல்லோரும் போட்டியில் சண்டை போடுறவங்க, உங்களுக்கு உண்மையாகவே தோணலையா என்னுடைய அப்பா பாதுகாப்பில் இருக்கிறவங்க உண்மையான போரில் சண்டை போட்டவங்களாக இருக்கணும்னு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்க, ஓட்டோ வேறு எதுவும் பேச முடியாமல் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லவே, ரணிரா அப்புறம் என்ன அவரே தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இது ஓட்டோவுக்கு பிடிக்கல. அதே சமயம் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ரெய்னிஸ் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா. அடுத்த காட்சி விசேரிஸுடைய ரூமுக்கு வருது. அங்கே அலெக்சண்டிடம் ஓல்டு வெலீரியா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். வெலீரியாவுடைய தலைநகரமே ஒரு எரிமலை மேலே தான் அமைக்கப்பட்டது, டிராகன் ஸ்டோன் மாதிரி. வெலீரியன் பிரபுக்கள் அந்த எரிமலைக்கு பக்கத்திலே வாழ்ந்தாங்க, மந்திரங்கள் மற்றும் பலத்தோடு. பிளட் மேஜஸ் அவங்களுடைய கலைகளை அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்படி அவங்க ரூமில் இருக்கிற அந்த பழைய வெளியரோட மாடலை அவன் காட்டி சொல்லிகிட்டு இருக்க, அலெக்சண்ட் நீங்கள் செய்துட்டு இருக்கிற இந்த விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லவே, அவன் நான் இதை செய்யலை, நான் வெறும் ஹிஸ்ட்ரியை படித்து இப்படி இருந்திருக்குன்னு நான் சொல்லவே, ஸ்டோன் மேசன்ஸ் தான் இந்த பில்டிங்கெலாம் கட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறான். அலெக்சண்ட் கிறிஸ்டோஸ் அடுத்த வெளியேறியாவா அப்படின்னு கேட்க, அதற்கு விசேரியஸ் சாம்ராஜ்யத்தை பொறுத்தது, அது வளருதோ விழுதோ அதை பொறுத்தே அமையும். 1000 டிராகன்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கப்பல் படை, ஓல்டு வெலீரியா போல இனி எந்த நாடும் இருக்குமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவன் கையில் இருக்கிற ஒரு டிராகன் சிலை கீழே விழுந்து உடஞ்சிடுது. அதை எடுத்து கொடுக்குற அலெக்சண்டிடம், சரி ரெனிராவோட எப்படி போகுதுன்னு கேட்குறான். அலெக்சண்ட் ஒன்றும் புரியாமல் எதை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்க, இப்போலாம் அவன் சரியாக என்கிட்ட பேசுறது கிடையாது, ரொம்ப கஷ்டமான சமயத்தில் இப்படி பேசாமல் இருக்கான்னு சொல்லவே, அலெக்சண்ட் அவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, என்னுடைய அம்மா இருந்தபொழுது எனக்கு அது தேவைப்பட்டதுன்னு சொல்ல, அதுக்கு விசேரியஸ் சீக்கிரமாகவே அந்த காலம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லவே, அலெக்சண்ட் ஏன் வேறு வழி எதுவும் இல்லையான்னு கேட்க, விசேரியஸ் அதற்கு உனக்கு தெரியாது, என்னுடைய 15 மகளை விட நான் நிறைய நேரங்களில் இருளை பார்த்து பயப்படுவேன்னு சொல்கிறான். அலெக்சண்ட் அதற்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் நேரடியாக அவகிட்ட பேசுகிறதே நல்லது, அவள் கண்டிப்பாக உங்களை நம்புவா, உங்ககிட்ட பேசுவான்னு சொல்ல, விசேரியஸ் அவளிடம் சரி நாம் ரெண்டு பேருக்குள்ள பேசுறது அவளுக்கு தெரியுமான்னு கேட்க, அலெக்சண்ட் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கா. விசேரியஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரியல அவள் இதை புரிஞ்சுப்பாளான்னு சொல்லவே, அலெக்சண்ட் இல்லை அவளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. அடுத்த காட்சி செப்டாபைலுக்கு வருது. அங்கே அலெக்சண்ட் மற்றும் ரெனிரா இருக்க, ரெனிரா எங்கள் அம்மா இறந்து 6 தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு வாரிசு பித்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் கவுன்சிலிருந்து என்னை அமைச்சிட்டு அவங்க சீக்கிரட்டாக பேசிக்கிறது. இடைமறிக்கிற அலெக்சண்ட், பிரபுக்கள் மற்றும் ராஜாக்களுடைய கவலையை பற்றி நாம் கவலைப்படுத்தவில்ல ரெனிரா, உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்ல, ரெனிரா அவளே பார்க்குறா அவளுடைய ஃபீலிங்கை புரிஞ்சிக்காமல் அவள் இப்படி பேசுகிறதுனால. அதை புரிஞ்சுக்கிற அலெக்சண்ட் அவளிடம், உங்கள் அப்பா உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, அவர் உன்னை அவருடைய வாரிசு அறிவிச்சிருக்காருன்னு சொல்ல, ரெனிரா அதற்கு அவர் உன்னை என்ன தேர்ந்தெடுக்கல, டேமனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அவ்வளோதான்னு சொல்ல, அலெக்சண்ட் அங்கே இருக்கிற கடவுளிடம் மண்டிக்கிட்டு வேண்ட, என் கூட நீயும் வந்து வேண்டிக்கோன்னு ரெனிராவை கூப்பிட்றா. ரெனிராவிடம், இந்த ஒரு வழியில் தான் எங்கள் அம்மா கூட நான் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன், இந்த செப்டாபை இல்லை, அவள் நான் என் பக்கத்தில் உணர்றேன், எனக்கு தெரியுது முட்டாள்தானன்னு சொல்லவே, ரெனிரா அதற்கு நான் ஒன்றும் அப்படி நினைக்கிறேன்னு சொல்கிறா. அலெக்சண்ட் நீயும் இதை ட்ரை பண்ணா, எனக்காக இல்லாட்டியும் அவங்களுக்காக. ரெனிராவும் அவன் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறான், நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க, அலெக்சண்ட் அதற்கு உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, இது உனக்கும் கடவுளுக்கு இடையேயானது அப்படின்னு சொல்கிறா. ரெனிரா அழுதுகிட்டே ப்ரே பண்ணுறா, நீங்கள் என்ன உங்களுடைய மகளாக மட்டும் பார்க்காம மற்ற விஷயத்தையும் பார்க்கலான்னு சொல்லுது. அதற்கு அலெக்சண்ட், என்னுடைய அப்பா கூட என்னை ஒரு பெண்ணாக புரிஞ்சுக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லவே, ரெனிரா அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கும் அப்படிதானான்னு சிரிக்கிறா. அலெக்சண்ட் மேலும், நான் எப்போ அவர்கிட்ட பேசணும்னு விரும்புகிறோம், முதல்ல நான் தான் ஃபஸ்ட் அடி எடுத்து வைப்பேன்னு சொல்கிறான். அதாவது ரெனிராவை அவருடைய அப்பா கிட்ட போய் பேசுன்னு சொல்லாமல் சொல்கிறான். அடுத்த காட்சியில் லார்ட் காலிஸ் மற்றும் ரெய்னிஸ் விசேரிஸை வந்து பார்க்குறாங்க. விசேரிஸ் அவங்கள பார்த்து, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நம்ம ரெண்டு பேரும் குடும்பமும் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ரெய்னிஸ் தான் என்னுடைய ஃபேவரட் கசின்னு சொல்கிறான். லார்ட் காலேஸ் உடனே, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், இன்னைக்கு ஸ்மால் கவுன்சிலிங் மீட்டிங்கில் நான் நடந்துக்கிட்டதுக்கு, மேலும் ஆனால் அது என்னுடைய நோக்கம் கிடையாதுன்னு சொல்கிறான். விசேரிஸ் அதற்கு, உன்னுடைய கப்பல்கள் இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிங்காக போகிற தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் படன்னு சொல்லவே, காலேஸ் அதற்கு, இங்கே யாருமே நேரடியான போகிற விரும்புறது கிடையாது தான், நான் உங்களிடம் உண்மையாக ஒன்று சொல்லவா, நான் நம்மளுடைய எதிரிகளை பற்றி கவலைப்படுறேன், அவங்களுடைய கண்கள் முழுக்க இப்போ ரெட்டிப்பை நோக்கி தான் இருக்குது, ராணி இறந்து போயிட்டாங்க, ஒரு பெண்ணை ஆண்ட்ரோனுடைய அடுத்த வாரிசு அறிவிச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் ராஜாவுடைய சகோதரன் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் டிராகன் ஸ்டோனை கைப்பற்றியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஒரு வெளிநாட்டு சக்தி இப்பொழுது நம்முடைய முக்கியமான கடல் நகரத்தை ஒன்றை கைப்பற்றியிருக்கு. அப்படி சொல்லிகிட்டு இருக்க விசேரிஸ் குறுக்கிட்டு,
நீங்க சொல்றத பார்த்தா என்னோட ஆட்சியே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவே அதுக்கு ரெய்னிஸ், ஆனா அதுதான் கசப்பான உண்மைன்னு சொல்றா. மேலும் இப்போ உன்னுடைய ஆட்சி ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லவே விசேரிஸ் அதற்கு, ஓ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, மிகப்பெரிய படையை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டெப் ஸ்டோன்ல சண்டை போடணும், அப்படிதான் நம்ம வீக்கில் இருந்து நிரூபிக்கணும்னு சொல்றீங்களான்னு கேட்க, அதுக்கு லார்ட் காலஸ், புயல் வருதுன்னா உன்னை அதுக்குள்ள போயிடணும், இல்ல அதை சுத்தி போயிடணும், அது நம்மளை வந்து தாக்குற வழியை நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். விசேரிஸ் அதற்கு, அப்போ உங்களுக்கு ஏதாவது அதற்கான தீர்வு இருக்கான்னு கேட்க, காலிஸ் ரெய்னிஸும் அவனை பார்த்து சிரிக்கவே அவனுக்கு ஒன்றும் புரியல. காலிஸ், நம்மளுடைய குடும்பத்தை ரெண்டுத்தையும் இணைச்சிப்போம், எங்களுடைய மகளை நீ கல்யாணம் படிப்போம், இதன் மூலம் வெளியேறியாவுடைய பழமையான ரெண்டு குடும்பம் மறுபடியும் ஒன்று சேரும், டர்கேரியன்ஸுடைய டிராகன்ஸும் வெளியேறியனுடைய கப்பல்களும் ரத்தம் சதையும் போல, இதன் மூலம் வருங்காலத்தை மிகவும் சிறப்பாக செய்ய முடியும் உன்னுடைய ராஜாங்கத்துக்கு, பழசை நினச்சி கவலைப்பட்டு இருக்காதுன்னு சொல்லவே விசேரேசருக்கு, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன், நான் இதுவரை அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்கிறான். ரெய்னிஸ் இதற்கு, இப்போவோ இல்லை எப்போவோ நீ கண்டிப்பாக இன்னொரு மனைவியை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும், அது இந்த சாம்ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியமானது, உன்னுடைய சந்ததியை நிலைநிறுத்த நிறைய வாரிசுகள் உனக்கு தேவை, அதற்கு லேனாவை விட உனக்கு சிறந்த ஆட்கள் வேற யாரும் இல்லைன்னு சொல்ல விசேரியஸ் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அன்று இரவு ரெனிரா மற்றும் விசேரியஸ் சாப்பிட்டுட்டு இருக்க கொஞ்சம் தயக்கத்தோடைய ரெனிரா அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நம்ம கொஞ்சம் கூட பேசிக்கவே இல்லை அம்மா இருந்ததுக்கப்புறம் சொல்ல, உடனே விசேரியஸ், எனக்கு அது வருத்தமாக தான் இருக்கு, நாம ஃப்ரீயா பேசிக்கணும், மனசுல எதுவும் வச்சுக்காமனு சொல்ல, அதற்கு ரெனிரா, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ பேசுங்க, ஏனென்றால் நீங்கள் கிங்குன்னு சொல்லவே விசேரியஸ் அவளிடம், நான் உன்னுடைய அம்மாவை ரொம்ப காதலிச்சேன், என் மனசு முழுக்க அவதான் இருக்கான்னு சொல்கிறான். ரெனிரியா அதற்கு, நானும் தான் சொல்ல, ஒரு நிமிஷம் ரெண்டு பேருமே அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க ரெனிரியா மறுபடியும், சார் ஹாரல்டு நைட் எல்லோரையும் சந்திக்க வச்சாரு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக, அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் அதில் கிறிஸ்டின் கோலை தவிர வேற யாருமே உண்மையான பொருளை சண்டை போட்டதே கிடையாதுன்னு சொல்லவே சீரியஸ் அவளிடம், அவன் உண்மையாவே ஒரு சிறந்த வீரனா வரக்கூடியவன். மேலும் ரெனிரியா தயக்கத்தோடு, இன்னைக்கு ஸ்மால் கவுன்சில் மீட்டிங் நடந்ததுக்கு நான் என்ன நினைச்சினான்னு சொல்ல வர விசேரியஸ் தடுத்து, நீ ரொம்ப யங்கா இருக்க, கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல கத்துப்பனு அவளை பேச விடாம தடுத்து நிறுத்துறான். ரெனிரியாவுக்கு அது கொஞ்சம் சங்கட்டமா இருந்தாலும் அமைதியா இருக்கா. அடுத்த காட்சியில விசேரியஸுடைய கையில அந்த அயன்த்ரோன்ல கையில கிழிச்சுக்கிட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க கிராண்ட் மைஸ்டர் அவனிடம், இந்த புழுக்கள் உங்க விரல்ல இருக்கிற அழுகி போன சதையெல்லாம் எடுத்துரும், அது மேலும் சீர் பிடிக்காம இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஓட்டோவிடம் விசேரியஸ், லார்ட் காலிஸ் மற்றும் ரெனிசன் நான் சந்திச்சதா கூற, மேலும் அவங்க ஒரு திருமண ப்ரொபோசலை சொன்னதாகவும் சொல்ல ஓட்டோ அவனிடம், யாருடன் கேட்கறான். அதுக்கு விசேரியஸ், லேடி லீனாவோடு, எங்க இரண்டு குடும்பங்களையும் இணைக்கிறது மூலயமா பலத்தை கூட்டுறது மட்டும் இல்லாம என்னுடைய வருங்கால ஆட்சியில் பெருமையை சேர்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லவே ஓட்டோ அதற்கு, இது லார்ட் காலிஸுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம்தான், ஆனா இதை பற்றி நம்ம ஸ்மால் கவுன்சில் மீட்டிங்ல விவாதிக்கணும்னு சொல்லவே கிங் விசேரியஸ், நான் இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கேன், சரி சொல்லுங்க ஓட்டோ உங்களுடைய கருத்து இதுல என்னன்னு கேட்க ஓட்டோ அதற்கு தயக்கத்தோடையே, லேடி லீனா ரொம்ப சின்ன பொண்ணு சொல்றான், அந்த இடத்துல இருக்கிற கிராண்ட் மாஸ்டர் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் ஸ்மால் கவுன்சிலிங் மீட்டிங்கில் ஏற்பட்ட பிரச்சனை இன்னும் பிரச்சனையாகவே இருக்கு, அவருடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது மூலமா உங்களுடன் சமரசம் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பழமையான குடும்பம் உண்டு சேர்றதால உங்களுடைய ராஜாங்கத்துக்கும் பெருமை, உங்கள் ராஜாங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பந்தம் தொடரும் சொல்லவே அதற்கு ஓட்டோ, கிராண்ட் மாஸ்டர் சொல்றதுலையும் உண்மை இருக்குன்னு சொல்லவே, ஆனால் விசேரியஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரெனிரா இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியலன்னு சொல்லவே உடனே கிராண்ட் மாஸ்டர், அது ஒரு பிரச்சனையே இல்லை, ஒருவேளை உங்களுடைய அப்பா உங்களுடைய அம்மாவை இழந்திருந்தா கண்டிப்பா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாரு அவருடைய வாரிசை பெற்றெடுப்பதற்காக, அப்படி சொல்லிக்கிட்டே ஓட்டோவை பார்க்க, ஓட்டோ என்னோட மனைவிய நான் ரொம்ப ஆழமா காதலிச்சேன், அவளோட இழப்பை என்னால ஏத்துக்க முடியல, இன்னும் அதுல இருந்து என்னால மீள முடியல, அதனாலதான் நான் திருமணம் செய்து கொள்ளாம இருக்கேன், ஆனா நீங்க ஒரு கிங், உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, அதனால நான் உங்களை அப்படி விட முடியாதுன்னு சொல்லவே விசேரியஸ் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் விசேரியஸ் மற்றும் லேடி லீனா பார்க்கல நடந்துகிட்டே பேசிட்டு இருக்க லேடி லீனா விசேரியஸிடம், பிளாக் டெரர் டிராகன் எப்படி இருக்கும், நீங்க தானே பெலேரியனுடைய கடைசி ரைடர் அப்படின்னு கேட்க விசேரியஸ் அதற்கு, ஆமா கொஞ்ச நாளுக்கு தான் நான் ரைட் பண்ணேன், அது இறக்கிறதுக்கு முன்பு கடைசியா என் கிட்ட தான் இருந்துச்சுன்னு சொல்ல, மேலும் பெலேரியன் தான் கடைசியா பெலேரியாவை பார்த்த ஒரே ஜீவன் அப்படின்னு சொல்லவே லீனா அதற்கு, டிராகர் அப்போ எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு தானே இருக்கும், அது டிராகன் பிட்லாம் அடைக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும்ல அப்படின்னு கேட்க விசேரியஸ் அதற்கு, இன்னும் நிறைய இருக்கு இந்த உலகத்துல அடைக்க முடியாத விஷயம் சொல்றான். லீனா மேலும், உங்களுக்கு தெரியுமா ரேகார் இப்பொழுது எங்கே கூடு கட்டிட்டு இருக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க அதுக்கு விசேரியஸ், டிராகன் கார்டியன்ஸ்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா அது நேராசுடைய ஏதோ ஒரு கடற்கரை பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே லீனா அதற்கு, நான் துறைமுகங்களில் அதை பற்றிய பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் எல்லாமே சோகமாக இருக்குன்னு சொல்லவே விசேரியஸ் டிராகன்களையும் தனிமை பாதிக்கும் போல அப்படின்னு சொல்ல லீனா ஒரு நிமிஷம் நின்று விசேரியஸை பார்த்து, நம்முடைய இரண்டு குடும்பமும் ஒன்று சேர்றது ரொம்ப பெருமையான விஷயம், நான் உங்களுக்கு நிறைய வாரிசுகளை பெற்றுக் கொடுப்பேன், உங்களுடைய வம்சம் என் மூலயமா செழித்து ஒழுங்கும் அப்படின்னு சொல்லவே விசேரியஸ் லீனாவை பார்த்து, இதுதான் உங்கள் அப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்க
அவ ஆமான்ற மாதிரியே அவனை பார்க்குறா. மேலும் சரி உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, லீனா அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 14 வயசு ஆகிற வழியும் உங்கள் கூட பெட்டை பக்கத்துக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுது. சீரியஸ் இவ்வளோ சின்ன குழந்தையா இருக்காள்னு என்ன பண்ணுறதே தெரியாமல் யோசிக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கோட்டையிலிருந்து ரணீரா பார்க்குறா வருத்தத்தோட. ரணீரா அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துல இருக்கிற ரெய்னிஸ் உனக்கு இது கவலை கொடுக்குதான்னு கேட்குறா. ரணீரா அதற்கு என்னுடைய அப்பா கிங் அவருக்கு சில கடமைகள்லாம் இருக்குன்னு சொல்லவே ரெய்னிஸ் நான் உங்களுடைய அரசியலை பற்றிலாம் கேட்கல, உனக்கு இது கவலை கொடுக்குதா இல்லையான்னு கேட்குறா. ரெனீராவும் ரெய்னிஸை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு கவலை கொடுக்குதான்னு கேட்க ரெய்னிஸ் ஆமான்னு சொல்கிறா. ஆனால் என்னால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது, நீ புரிஞ்சுக்கிறியான்னு ரெனீராவை கேட்க ரெனீரா கூலா, நீங்கள் என்ன கோபப்படுத்துறதா உங்களுடைய நோக்கம்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் தூத்து போயிடுவீங்கன்னு சொல்கிறா. ரெய்னிஸ் என்னோட மகளோ இல்லை வேறு ஒருத்தரோ, கண்டிப்பாக அவனுடைய அப்பாவுக்கு ஒரு புதிய மனைவி தேவை, கண்டிப்பாக அவருடைய புதிய மனைவி நிறைய வாரிசுகளை பெற்றுக் கொடுப்பா, அதில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அதே சமயம் அந்த குழந்தை வளர்ந்து கரெக்டான ஏஜுக்கு வந்த பொழுது அந்த குழந்தைக்கு தான் அடுத்த வாரிசு என்ற பெயர் கிடைக்கும், கண்டிப்பாக அது நீயா இருக்க முடியாது, பிகாஸ் அதுதான் நான் புரிஞ்சிக்கக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்லவே ரெனீரா நான் எப்பொழுது குயினா மாறுறனோ அப்பொழுது சட்டத்தை மாற்றுவேன்னு சொல்கிறா. அது கிரெய்னிஸ் அது கண்டிப்பாக நடக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஹேரன்ஹாலில் நடந்த கிரேட் கவுன்சிலில் அவங்க ஒரு குயினை தேர்ந்தெடுத்துருக்கணும், ஆனால் அவங்க அந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே ரெனீரா ரெய்னிஸை பார்த்து அவங்க உங்களை தான் ரிஜெக்ட் பண்ணாங்க, என்ன இல்லை என்ன வாரிசாக அறிவிச்ச பொழுது அனைவரும் என் முன்பு மண்டிக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுது. ரெய்னிஸ் சரி உன்னுடைய அப்பாவுடைய ஆட்களுக்கு நீ கப்பில் ஒயின் ஊற்றி கொடுக்கும்போதுலாம் அவங்க அதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்களான்னு நக்கலாக கேட்க, உனக்கு கடினமான உண்மை என்ன தெரியுமா, உன்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்காங்க எல்லோரும். ஒரு பெண் அந்த அயன் த்ரோனில் அமர்த்தனா கண்டிப்பாக ஆண்கள்லாம் சேர்ந்து அந்த அயன் த்ரோனையும் எரிச்சிருவாங்க. உன்னுடைய அப்பா ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெய்னிஸ் அந்த இடத்த விட்டு போகிறா, கவலையோடு யோசிக்கிறா ரெனீரா. அடுத்த காட்சியில் விசேரியஸ் மற்றும் அலெசன் பேசிக்கிட்டு இருக்காங்க விசேரியஸுடைய சேம்பரில். விசேரியஸ் அவளிடம் ஸ்மால் கவுன்சிலிங் ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க சீக்கிரமாகவே இன்னொரு கல்யாணம் படிக்க சொல்லி புதிய வாரிசுக்காகன்னு சொல்ல. அலெசன்ட் அதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியான மனைவி அமைவாங்க, ஸ்மால் கவுன்சிலிங்கோடைய மைண்ட்லேயும் அது இருக்கும்னு சொல்லவே விசேரியஸ் லார்ட் காலஸ் அவளுடைய மகளை என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லதான் சொல்ல, ஆனால் உண்மை சொல்லணும்னா அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான். அதற்கு அலெசன்ட் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஏற்ற பலமான துணை தான், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க உங்களுடைய கம்பெனியை என்ன போலவேன்னு நர்வஸோட சொல்லிக்கிட்டே அவளுடைய நகத்தை அவளே கிள்ளி கிள்ளி காயமாக்கிட்டு இருக்கா. மேலும் விசேரியஸிடம் நான் உங்களுக்காக ஒன்று கொண்டுட்டு வந்திருக்கேன்னு ஒரு பெட்டியை கொடுக்க அதை திறந்து பார்க்குற விசேரியஸ் அவங்க உடைச்ச டிராகன் சிலை போலவே ஒரு சிலை செய்து கொண்டு வந்திருக்கா அவர், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறான் விசேரியஸ். அப்போ அந்த இடத்துக்கு அவசர அவசரமாக ஓட்டோ வரான், நீங்கள் சீக்கிரமாகவே ஸ்மால் கவுன்சிலிங் மீட்டிங்கில் கலந்துக்கணும் அவசரமாக கூட்டப்பட்டிருக்கு உடனே வாங்கன்னு சொல்ல விசேரியஸ்க்கு ஒன்றுமே புரியல என்ன விஷயம்னு கேட்குறான். நீங்களே வந்து நேரில் கேளுங்கன்னு அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போக ஸ்மால் கவுன்சிலிங் மீட்டிங்க்கு டிராகனுடைய பாதுகாவலனில் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் விசேரியஸிடம் இது தூங்க போகிற டைமில் ரொம்ப இருட்டான சமயத்தில் நடந்துச்சு, திருட்டு அந்த சமயத்தில் நடந்துச்சுன்னு சொல்ல விசேரியஸ் அவனிடம் இது எப்படி சாத்தியமாக இருக்கும், 50 டிராகன் பாதுகாவலருக்கு மேலே இருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் இது எப்படி நடந்திருக்குன்னு கேட்க அதற்கு வந்தவன் அது இளவரசர் டேமன் சொல்லவே டேமனான அதிர்ச்சியோட கேட்குறான் விசேரியஸ். அந்த இடத்துல இருக்கிற ஓட்டோ இளவரசர் டேமன் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்காரு, அது உங்களுக்கு இதற்கான விளக்கத்தை கொடுக்குன்னு சொல்லவே கிராண்ட் மாஸ்டர் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். டிராகன் ஸ்டோனுடைய இளவரசன் மற்றும் அந்த அயன் ஸ்டோனுடைய உண்மையான வாரிசான டேமன் ஆகிய நான் இதை கூறுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நான் இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் பழைய வெளியேறியாவுடைய முறைப்படி, என்னுடைய மனைவியான மிசேரியாவை டிராகன் ஸ்டோனுடைய லேடியாக அறிவிக்கிறேன், எங்கள் மகன் தொட்டிலில் டிராகன் முட்டை வைக்கிறதுக்காக ஒரு முட்டையை டர்கேரனுடைய கிடங்கிலிருந்து எடுத்துகிட்டு போகிறதாகவும் அவருடைய திருமணத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறதாகவும் இன்னும் 2 நாட்களில் திருமணம் நடக்க போகிறதாகவும் சொல்லவே அங்கே இருக்கிற லார்ட் காலிஸ் யார் இந்த மிசிரியா அப்படின்னு கேட்க கோபத்துடன் ஓட்டோ டேமனுடைய வப்பாட்டி, அது மட்டும் இல்லாமல் இது ராஜ துரோகம் சொல்லவே அங்கே இருக்கிற லார்ட் ஸ்ட்ராங்கும் இதை நானும் முழுமையாக ஏற்றுக்கிறேன்னு அதற்கு ஆதரவு தரான். அதற்கு விசேரியஸ் அவன் என்னை தூண்டி பார்க்குறான் அவனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணுன்றதுக்காகன்னு சொல்ல லார்ட் காலிஸ் இந்த சாம்ராஜ்யமே இதை உற்று நோக்கிட்டு இருக்குன்னு எச்சரிக்கிறான். விசேரியஸ் கோபத்தோடு நான் இப்போ என்ன பண்ணலாம், அவனை வாழை காமிச்சு விட்டுலாமா இல்லை அவனுடைய தலையை வெட்டி ஈட்டியில் சுருக்கி நிறுத்திடலாமான்னு கேட்க ஓட்டோ டேமன் டிராகன் ஸ்டோனை கைப்பற்றிட்டான் அவனுடைய ஆட்களோடு, அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஆயுதத்தை அவன் கையில் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ரெனீரா அங்கே வந்த டிராகன் பாதுகாவலனிடம் அவன் எந்த முட்டையை எடுத்துகிட்டு போனான்னு கேட்குறா. அதற்கு வந்தவன் மிகுந்த வருத்தத்தோடு ட்ரீம் ஃபயருடைய முட்டையை தான் எடுப்பான், அதுவும் நீங்கள் உங்களுடைய சகோதரன் இளவரசர் பேலானுக்கு எதை எடுத்து வச்சிங்களோ அதையும் முட்டையை அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவன் நொறுங்கி போகிறத பார்க்குற விசேரியஸ் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள் நான் உடனே டிராகன் ஸ்டோனுக்கு போக போகிறேன், டேமன் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அவன் செய்த செயலுக்கான நீதியை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்ப. உடனே அவனை தடுக்கிற ஓட்டோ என்னை மன்னிச்சிருங்க ஆனால் உங்களை இப்போது அங்கே அனுப்ப முடியாது, டேமன் இப்போது கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கான், நீங்கள் அங்கே போகிறது நல்லது இல்லை அது ரொம்ப ஆபத்தான விஷயம், உங்களுக்கு பதிலாக நாங்கள் போகிறோன்னு சொல்கிறான். ரெனீரா அவனுடைய அப்பா என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு அவளுடன் பார்த்துட்டு இருக்கா.
இதோடு முதல் பகுதியை முடிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திக்.